என்ன பண்றதா உத்தேசம்? ஏயா, ஒரு பொம்பள அன்பா பாசமா பேச வந்தா இப்படி எரிஞ்சு விழறிய? மா தாயே, இந்த பொம்பளையும் வேணா இந்த ஆசையும் வேணாம். அன்னைக்கு ஏதோ ஆத்திரத்துல கூட தூக்கி ஆத்துல வீசிட்ட, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. என்ன அப்ப சரி, இப்ப பாயா. என்னது இது? தெரியல. இஸ்கு இஸ்கா? அடி கழுத. ஹை 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 ஹை. சிரிக்கிற கழுத பாத்துக்கிறப்ப. என்னங்க, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. லெட்டரா? எனக்கா? யார் எழுதிருக்காங்க? பிரிச்சு படிச்சு பார்த்தா தானுங்க தெரியும். படிச்சு பாருங்க. ஐயோ, எனக்கு படிக்க தெரியாதுங்க, கொஞ்சம் படிச்சு காட்டுங்க. பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கீங்க, படிக்க தெரியாதுன்றீங்களே. ஐயோ, நிஜமாவே எனக்கு படிக்க தெரியாதுங்க, கொஞ்சம் படிச்சு காட்டுங்க. உண்மையாவா? படிப்பேன், அப்புறம் கிண்டல் பண்ணக்கூடாது. சரிங்க. அன்புள்ள காமாட்சி அக்காவுக்கு. சின்ன பொண்ணு எழுதுவது. அடடே, நம்ம சின்ன பொண்ணு. படிங்க படிங்க. நான் சுகம், நீயும் நம்ம தோழிகளும் சௌக்கியமா. என் புருஷன் என் மேல உசிரியே வச்சிருக்காரு. எப்ப பார்த்தாலும் என்னையே சுத்தி சுத்தி வராரு. வேலை வேலைன்னு எக்கச்சக்கமா வேலை வாங்கிட்டு இருக்காரு. என்னங்க இது? இவன் கொடுமையான மனுஷனா இருப்பம் போல இருக்கு. அது இல்லீங்க, நீங்க படிங்க. இது உடம்பு கஷ்டமா இருந்தாலும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இருக்கட்டும். ஏன்னா இங்க குடும்ப பொறுப்பு எல்லாம் என் கையில தான் இருக்கு. அக்கா, இப்பவும் நான் 4 மாசமா குளியாம இருக்கேன். 4 மாசமாவா? என்னங்க இது? யாராவது பக்கத்துல எப்படிங்க போவாங்க? அந்த ஊர்ல அவ்வளவு தண்ணி கஷ்டமா? ஐயோ, அது இல்லீங்க, நீங்க மேல படிங்க. உங்க மாமா, உங்க அம்மா, நம்ம ஸ்நேகிதிங்க எல்லாரையும் கேட்டதாக சொல்லவும். நம்ம ஊர் சின்ன போஸ்ட் மாஸ்டர் எப்படி இருக்காரு? அந்த ஆளு கல்யாணம் ஆயிடுச்சா? அந்த உம்னா மூஞ்சே எவ கட்டிக்குவா? நல்லவேளை நீ என்னை காப்பாத்திட்ட, இல்லைன்னா அந்த அனாதியோட அனாதியா. என்னங்க இது? சின்ன பொண்ணை பத்தி தெரியாத? அது ஒரு பைத்தியம், ஏதோ கிறுக்கு இருக்கு. இதுக்கு போய் பரவாயில்லைங்க, உண்மையைத்தானே எழுதிருக்காங்க. அவங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் அனாதை தானுக்கு. அந்த அனாதியோட அனாதியா அந்த ஓட்ட வீட்லயே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பேன். அந்த அசடு உன்னை கண்டாலே ஓடுமே. இப்ப எப்படி நல்லா விரட்டுறியா? பிரசவத்துக்கு ஊருக்கு வருவேன். இந்த தபாலுக்கு உடனே பதில் தபால் போடும். இப்படிக்கு சின்ன பொண்ணு. அப்படியே அவளுக்கு ஒரு பதில் எழுதுங்க. சொல்லுங்க. அன்புள்ள சின்ன பொண்ணுக்கு காமாட்சி எழுதியது. இப்பவும் இங்க எல்லாரும் சுகம். உன் சுகத்திற்கு பதில் நீ முழுகாம இருப்பது தெரிந்து ரொம்பவும் சந்தோஷப்பட்ட. நீ வாயும் வயிறுமா இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. உடம்பை பத்திரமாக பார்த்துக்கொள்ளவும். சின்ன போஸ்ட் மாஸ்டர் சௌக்கியமா இருக்காரு. உனக்கு அவரை பத்தி சரியா தெரியாம தப்பா எழுதிருந்த. என்னங்க இது? இதெல்லாம் எதுக்கு எழுத சொல்றீங்க? நான் சொல்றதை எழுதுங்க. சரி, சொல்லுங்க. இப்ப நான் அவரை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நல்லவரை விளையாட்டுத்தனமா கஷ்டப்படுத்துறத நினைச்சாலே வருத்தமா இருக்கு. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் துடிக்கிறேன். ஆனா அவர் என்ன சொல்லுவாருன்னு பயமா இருக்கு. நீ எழுதுன மாதிரி அவர் ஒன்னும் அனாத இல்ல. எங்க மாமாவே சொல்லிடுச்சு. நானும் மாமாவும் எங்க அம்மாவும் இருக்கிற வரைக்கும் அவர் அனாத இல்ல. எங்க குடும்பத்துல அவரும் ஒருத்தர். அதனால இனிமே இப்படி எழுதாத.
பட்டாளத்துல சேர்ந்தா திரும்பி வரதுக்கு 10 வருஷம் ஆகும் மாமே. அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆமா, அதுக்கு நீயே இவ்வளவு கவலைப்படுற? நான் ஏன் கவலைப்படுறேன்? ஏதோ ஓ மாமனாச்சே, நீ பாக்கறதுக்கு 10 வருஷம் ஆகுமாமேன்னு நினைச்சேன். ஆமா, உன் மாமே எல்லாத்தையும் கேட்டு எழுதினாரா? ஆமா, தெரிஞ்சவங்க எல்லாரையும் கேட்டு எழுதியிருந்தாரு. என்ன பத்தி எழுதியிருப்பாரு? உன்னை பத்தியா? ஒன்னும் எழுதலையே. உன்னை பத்தி எழுத என்ன இருக்கு? எழுதணும் நான் சொன்னேன். எல்லாரையும் விசாரிச்சு எழுதினாரு நீ தானே சொன்ன. என்னையும் தெரியுமேன்னு கேட்டேன். என்னமோ அந்த ஆள் எழுதுறோம்னு தவம் கடந்த மாதிரி சொல்றீங்க. சரிடி, போச்சுக்காத. நீயும் காமாட்சியும் சுகமாக இருக்க ஆண்டவனை வேண்டுகிறேன். எனக்கு வேலை கிடைத்தால் பொன்முடிராயன் கோயிலுக்கு பொங்கல் வைப்பதாக வேண்டியிருந்தேன். இந்த கடிதம் கண்டதும் தம்பி ராமகிருஷ்ணனுடன் சென்று பொங்கல் வைக்கவும். இப்படிக்கு உன் தம்பி வேலுசாமி. எங்களெல்லாம் நல்லபடியா காப்பாத்த. நான் போய் பூ பறிச்சுட்டு வந்துடுறேமா. சரிம்மா. தம்பி, அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா? சரிம்மா. பொங்க
கஷாயம் காய்ச்சி கொடுத்துட்டு வந்திருக்கேன். பாவம், அவனுக்குன்னு வேற யாரு இருக்கா? தாய் தகப்பனை பார்க்காத அம்மா, உங்க கையினால இந்த கஞ்ச சாப்பிடுறது நினைச்சா என்ன பெத்த தாயே நேரில் வந்த மாதிரி இருக்கு. உங்க அன்பையும் ஆதரவையும் பார்க்கும்போது நான் எப்பவுமே நோயாளியா இருக்கணும் போல தோணுது. அப்படியெல்லாம் சொல்லதப்பா, ஏழைக்கு ஏழைதான் ஆதரவு. விளையாட்டுத்தனமா சுத்திட்டு இருந்தப்போ நான் சொந்த பந்தங்களை பத்தி கவலையே படல. ஆனா நோயின்னு படுத்த போதுதான் எனக்கும் சொந்த பந்தங்களா இருக்கணும்னு தோணுது. இப்படி மனசொடிஞ்சு பேசாத தம்பி, உனக்கு சொந்தம்னு சொல்லிக்க நாங்க இருக்கோம். போகாதீங்க, திரும்பவும் காய்ச்சல் வந்துட போகுது. அண்ணே காத்து மத்துனே. என்ன தம்பி, உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. காத்து மத்து மாமா. என்ன காமாச்சி கேக்குறீங்க?
அண்ணே இந்த லெட்டர் கொஞ்சம் அங்க கொடுத்துருங்க. இத ஏன் தம்பி எங்கட்ட கொடுக்கற? காமாஜி தான் பக்கத்திலே நிக்குது. இல்லண்ணே எனக்கு அவசரமா கொஞ்சம் வேலை இருக்கு. கொடுத்துருங்க. சரி கொடு. மாமா தபால் குடுக்கிறது தபால் காரங்க வேலை. உங்களுக்கு இல்ல. ஆமா இது என்னோட வேலை இல்லையே. புடிப்பா. அண்ணே நீயே கொடு. எனக்காக எந்த உதவி கூடவா செய்ய மாட்டீங்க? கொடுத்துருங்க அண்ணே. என்னமா இது? நீ யாரு புடிமா? மாமா இது நல்லா இல்ல. நான் வாங்க மாட்டே. அவரே கொடுக்க சொல்லுங்க. இந்த தம்பி நீ குடிப்பியோ வீட்டுக்கு கொண்டுட்டு போய் எனக்கு தெரியாது. தலைக்கு மேல எனக்கு 1000 வேலை கிடக்குது. காமாட்சி உங்க மாமா லெட்டர் எழுதிருக்காரு. இந்த நீங்களே வந்து அதை படிச்சு காட்டுங்க. எங்க நான் லெட்டர் படிச்சுட்டு நீங்க பதில் சொல்லாம இருக்கீங்களே? சொல்றேன் எழுதிக்கங்க. என் பிரியமானவருக்கு உங்கள் அன்புக்குரியவள் எழுதுவது. நாங்கள் சுகம், உங்கள் சுகமறிய ஆவல். நான் இப்போ தினம் தினம் உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க அன்பான பார்வையை நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கேன். என்னால ராத்திரியில தூங்க முடியல. காரணம் நான் தூங்காம காண்ற கனவுல நீங்க தான் வரீங்க. பகல்லையும் சுய உணர்வோட இருக்க முடியல. காரணம் என் மனக்கண் முன்னால உங்க முகம்தான் தெரியுது. என்னோட கண்ணிலையும் கனவுலையும் உள்ளத்துக்குள்ளேயும் உணர்ச்சிகள்லையும் நிறைஞ்சிருக்கிற உங்களை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. என்னை மறந்துடாதீங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் என் புருஷன். நான் தான் உங்களுக்காக எப்போதும் ஏங்கி காத்துக்கிட்டு இருக்கிற மனைவி. இப்படிக்கு உங்களையே எண்ணி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களோட காமாட்சி. ஒரே ஒரு நிமிஷம். இந்த லெட்டர் எங்க மாமனுக்கு எழுதி போட வேணாம். இது உங்களுக்கு தான். என்ன காமாட்சி அது? உங்களுக்காக மிளகு குழம்பு கொண்டு வந்திருக்கேன். நான் அப்பவே சாப்பிட்டேன். நீ குழம்பு கொண்டு வரது யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. நீங்க தப்பா நினைக்கிறீங்க. வேலன் உன் மேல உயிரியா வச்சிருக்காரு. நாம ரெண்டு பேர் பழகிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சா என்னைக்காவது ஒரு நாள் தெரியத்தானே போகுது. என் மாமா கிட்ட எனக்கு ஆசை இல்லை. வெறும் அன்புதான் இருந்துச்சு. அவர்தான் என் புருஷன். நான் ஒரு நாளும் நினைச்சு பார்த்ததே இல்லை. அவர் உன் கூட வாழணும்னு தான் இந்த ஊரை விட்டே போனாரு. ஊதாரித்தனமா இல்லாம நாலு காசு சம்பாதிக்கணும் தான் மிலிட்டரியில போய் சேர்ந்தாரு. நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் நான் என் மனசை மாத்திக்கவே மாட்டேன். வாழ்ந்தா உங்க கூட தான் வாழ்வேன். வேற யார பத்தியும் எனக்கு கவலையே இல்லை. நீதான் மனைவி நினைச்சுட்டு இருக்கிற வேலுசாமனுக்கு இது பெரிய ஏமாற்றம் இல்லையா? கடைசியா சொல்றேன், நான் வாழ போறது உங்க கூட தான். அதை தடுக்கவோ மாத்தவோ யாராலையும் முடியாது. இந்த லெட்டரை என் மாமனுக்கு எழுதி போட வேணாம். இது உங்களுக்கு தான்.